தேவகி புத்திரனுடைய திரு அவதாரம். வசுதேவன் தேவகி திருமணத்தன்று இரவில் கம்சன் தன் சகோதரியும் தேவகன் புத்திரியுமான தேவகியிடம் கொண்ட பாசத்தால் கல்யாண ஊர்வலத்தை தானே சாரதியாக அமர்ந்து நடத்தி வந்தான். ஊர்வலம் வீதியிலே ஆனந்தமாக வந்து கொண்டிருக்கையில் வானிலே எழுந்த ஓர் அசரீரி, தேவகியின் எட்டாவது பிள்ளையால் கம்சன் கொல்லப்படுவான் என்று அறிவித்தது. அதனால் சீற்றம் கொண்ட கம்சன் தேவகியை அப்போதே கொன்று விடுவதாக வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தான். வசுதேவன் அவனை தடுத்து சமாதானப்படுத்தினார். தேவகிக்கு பிறக்க போகும் குழந்தையால் ஆபத்து ஏற்படுமே தவிர தேவகி அவன் விஷயத்தில் எவ்வித குற்றமும் செய்யவில்லை என்றும் ஸ்திரீஹத்தி பெரும் பாவத்தை தரவல்லது என்றும் சொன்னார். அவன் விரும்பினால் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை அப்போதே அவன் வசம் ஒப்படைத்து விடுவதாகவும் உறுதி கூறினார். அதனால் கோபம் தணிந்த கம்சன் சகோதரியை கொல்லும் எண்ணத்தை கைவிட்டு அவளையும் வசுதேவரையும் காராகிரகத்தில் அடைத்து விட்டான். கம்சனுக்கு தாம் கொடுத்த உறுதிமொழியை வசுதேவர் பற்றி நின்றார். தேவகிக்கு குழந்தை பிறந்ததும் அக்குழந்தையை எடுத்து சென்று கம்சனிடம் ஒப்படைத்து வந்தார். கம்சனும் அக்குழந்தையை அவரிடமிருந்து பெற்று அதன் கால்களை பிடித்து ஓங்கி தரையில் அடித்து கொன்று விடுவான். இவ்விதம் ஆறு குழந்தைகள் தேவகிக்கு பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டன. தேவகி ஏழாம் முறையாக கர்ப்பமுற்றாள். அவள் உதிரத்தில் ஆதிசேஷனுடைய அம்சமாக குழந்தை வளரத் தொடங்கியது. மாதவன் மாயையை அழைத்து தேவகியின் வயிற்றில் உருவாகி வரும் கருவை நந்தகோகுலத்தில் உள்ள வசுதேவருடைய மனைவியான ரோகிணியின் உதிரத்துக்கு மாற்றுமாறு சொன்னார். அவ்வாறே மாயையும் அக்கருவை தேவியிடமிருந்து ரோகிணிக்கு மாற்றிவிட்டாள். தேவகியின் கர்ப்பம் கலைந்து விட்டதை உணர்கிறான் கம்சன். நந்தகோகுலத்தில் ரோகிணிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தேவகி எட்டாவது கர்ப்பத்தை அடைந்தாள். கடல் சூழ்ந்த வையகத்தின் பாரத்தை குறைக்க வந்த கருமுகில் வண்ணன் அப்புனிதவதியின் திருவயிற்றில் வளரலானார். கம்சன் இது தேவகியின் எட்டாவது கர்ப்பமாதலால் மிகுந்த கட்டுப்பாடுகளை வகுத்து அவர்களை கண்காணித்து வந்தான். தேவகி வசுதேவரை சங்கிலி கொண்டு கால்களை பிணைத்திருந்தான். உரிய நேரம் வந்தது. பரந்தாமன் நான்கு கைகளுடனும் இடையில் பட்டு பீதாம்பரம், மார்பிலே கௌஸ்துபம், காதுகளில் குண்டலம், சிரசிலே மணிக்கிரீடம் விளங்க சங்கு சக்கர கதாதாரியாய் வில்லும் வாளும் தரித்து சிறு குழந்தையாக தேவகியின் திருவயிற்றிலிருந்து உதித்தார். வானிலே தேவர்கள் கூடி வேத கோஷங்களால் பரந்தாமனை துதித்து கொண்டாடினர். கோடி சூரிய பிரகாசத்தோடு விளங்கும் மாதவனாகிய குழந்தையை கண்டதும் வசுதேவருடைய மேனி புலகாகிதமடைந்தது. கண்கள் ஆனந்த கண்ணீரை பெருக்கியது. இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். மாதவா, எங்கள் ஜென்மம் சாபல்யமாக வந்து உதித்தீர்களோ. கட்டும் காவலும் நிறைந்த இந்த சிறைச்சாலை உமக்கு மணிக்கூடங்கள் நிறைந்த மாளிகையாகவா தோன்றுகிறது என்று நா தழுதழுக்க கூறினார். தேவகி தன் திருவயிற்றில் உதித்த கார் வண்ணனை கண்டு பேசும் சக்தியை இழந்தவளாய் அத்திவ்ய மங்கள ரூபத்தை கண்களால் பருகி ஆனந்த சாகரத்தில் மிதந்தாள். பரந்தாமன் மாயையால் அவர்களுடைய மனதிலே தம்மை பகவானாக எண்ணிய நினைப்பை மறைத்ததோடு தம் திரு உருவத்தையும் மறைத்து கொண்டு சாதாரண குழந்தையானார். பின்னர் வசுதேவரை பார்த்து தம்மை எடுத்து சென்று நந்தகோகுலத்திலே யசோதையிடம் விட்டுவிடுமாறும் அங்கிருந்து அவளுக்கு பிறந்திருக்கும் மாயையாகிய பெண் குழந்தையை எடுத்து வருமாறும் சொன்னார். கம்சனை பற்றி அவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் ஆறுதல் கூறினார். தேவகி கண்களில் நீர் வழிய குழந்தையை இரு கைகளாலும் வாரி எடுத்து வசுதேவருடைய கைகளில் தந்தார். அதே சமயம் அவரை பிணைத்திருந்த சங்கிலிகள் தாமே விலகி கொண்டன. சிறை கதவுகளும் திறந்து கொண்டன. வசுதேவர் குழந்தையுடன் அறைக்கு வெளியே வந்தார். மாயையால் காவலர்கள் தங்களை மறந்து உறக்கத்தில் இருந்தனர். மதுரா நகரமே மாயா உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது.
வசுதேவர் குழந்தையுடன் யமுனையாற்றை கடந்து நந்தகோகுலத்தை அடைந்தார். ஆயர்பாடியும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. நந்தகோபனுடைய அரண்மனை கதவுகள் திறந்து கிடந்தன. உள்ளே நுழைந்து யசோதையின் அருகில் வந்தார். அவளும் மற்றவர்களும் தங்களையே மறந்து மயக்கத்தில் இருந்தனர். வசுதேவர் தம் புதல்வனை அவள் அருகில் கிடத்தினார். பக்கத்திலே சற்று முன்பு பிறந்த பெண் குழந்தை கிடந்தது. அதை கைகளில் எடுத்துக்கொண்டு திரும்பினார். சிறைச்சாலையில் நுழைந்து வசுதேவர் தாம் எடுத்து வந்த குழந்தையை தேவகியிடம் கொடுத்த க்ஷணமே மாயை அகன்றது. சிறை கதவுகள் மூடிக்கொண்டன. சங்கிலிகள் தாமே பிணைத்து கொண்டன. குழந்தையை வாங்கி மார்புடன் அணைத்து கொண்டாள் தேவகி. குழந்தை வீறிட்டு அலறியது. உறக்கத்தில் இருந்த காவலர்கள் அச்சப்தம் கேட்டு எழுந்து ஓடி வந்தனர். தேவகிக்கு குழந்தை பிறந்துவிட்ட செய்தியை கம்சனுக்கு அறிவிக்க ஆட்கள் அரண்மனைக்கு ஓடினர். கம்சன் சிறைச்சாலைக்கு ஓடி வந்தான். தேவகியின் கைகளில் இருந்து பெண் குழந்தையை வெடுக்கென்று பிடுங்கி அதன் கால்களை பிடித்து கொண்டு தரையிலே அடிப்பதற்காக ஓங்கினான். மாயை அவன் பிடியிலிருந்து தன் கால்களை உதைத்து கொண்டு வெளிப்பட்டு வானிலே எழுந்தாள். அடே கம்சா, அனைவரும் இகழும் உன்னை கொல்லப்போகிறவன் ஏற்கனவே பிறந்துவிட்டான் என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். கம்சனுடைய மனம் சொல்லொணா வேதனைக்குள்ளாகியது. மேலே என்ன செய்வது என்பதை யோசித்து முடிவு செய்ய சோர்ந்த உள்ளத்தோடு அரண்மனைக்கு திரும்பினான். தன் ஆதரவாளர்களுடன் கலந்து பேசி தன் நாட்டில் எங்கோ வளரும் தன் மிருத்துவை கொல்ல என்னென்னவோ முயற்சிகளை மேற்கொண்டான். ஆயர்பாடியில் யசோதை புத்திரனாக வளர்ந்து வந்த கிருஷ்ணன் கம்சனால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பயனற்று போகும்படி செய்தான். அத்துடன் நில்லாமல் மதுரை வந்து அவன் ஆவியையும் பறித்து தர்மத்தை நிலைநாட்டினான்.